எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் ஃப்ளஃபி ஆம்லேட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா மூணு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். அது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு, அதாவதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட ஒரு ரெண்டு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு பெப்பர், இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா நுற பொங்குற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். கடாய் காஞ்ச உடனே ஒரு கியூப் அளவுக்கு பட்டர், ஐஸ் கியூப் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸில் பட்டர் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பீட் பண்ணி வச்சு எப்போ எது ஊற்றினா இப்போ கொஞ்சமாக ஆனின் நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கியூபு பட்டர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா திருப்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த பக்கம் திருப்பிடலாம். இப்போ கொஞ்சமாக வெளித்தலை. அப்புறம் கொஞ்சமாக சீஸ் துருவி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பட்டர் ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பட்டர் ஃப்ளஃபி ஆம்லேட். இப்போ நான் வச்சிடுறேன் அருமையான நம்மளோட ஃப்ளஃபி ஆம்லேட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். உங்கள் வீட்டு பொண்ணு செஞ்ச ஃப்ளஃபி பட்டர் ஃப்ளஃபி ஆம்லேட், உங்கள் வீட்டு பொண்ணு செஞ்ச பட்டர் ஃப்ளஃபி ஆம்லேட், இது சாஸ் டொமேட்டோ சாஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.